பீஸ்டோடைய அரபிக் குத்து சாங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகி 10 மணிக்குள்ள 8 மில்லியன் வியூஸையும் 20 லட்சம் லைக்ஸையும் குவிச்சிருக்கு. அப்படின்னா ரொம்ப முக்கியமான காரணம் வந்து விஜய் தான். அதே மாதிரி இப்பெல்லாம் எந்த ட்ரெண்டிங் பாடல் வந்தாலும் அந்த ட்ரெண்டிங் பாட்டை போட்டவர் யாராக இருக்காருன்னா அனிருத்தா தாங்க இருக்காரு. இதுதாங்க உண்மை. அந்த வகையில் தான் பீஸ்டோடைய இந்த அரபிக் குத்து சாங் எப்படி இருக்குன்னு முதல் வாட்டி பார்க்கும்போது உண்மையை சொல்லப்போனால் எதை கவனிக்கிறதுனே தெரில. ஏன்னா முதல்ல விஷுவல்ஸ் நல்லா இருந்தது, திருப்பி விஜய் சார் வராரு, அப்புறம் பூஜா ஹெக்டே வராங்க, அப்புறம் டான்ஸ் ஸ்டெப், அதுக்கப்புறமா பாட்டு. அதனால முதல் வாட்டி பார்க்கும்போது அப்படியே ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல எதையுமே நம்மளால கவனிக்க முடியல. அடுத்து ரெண்டாவது வாட்டி பார்க்கும் பொழுது ஓகே, பாடல் வந்து கேட்கறதுக்கு வந்து கேட்சியா இருக்கு, ஓகே நாட் பேட் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா ரெண்டாவது மூணாவது நாலாவது வாட்டி கேட்கும்போது அங்கதாங்க அனிருத்தோட மேஜிக்கே இருக்கு. இந்த பாடல் வந்து ரொம்ப அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மிக முக்கியமா அந்த அரபிக்கோடைய அந்த பின்னாடி பிஜிஎம் இருக்கு பாருங்க, அது வண்டைக்குள்ள என்னமோ ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், இந்த பாடல் வந்து இவ்வளோ கேட்சி ஆகிறதுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா அனிருத்தோடைய வாய்ஸ் அண்ட் வந்து நம்ம ஜோனிதா காந்தியோட வாய்ஸ். கண்டிப்பாக வந்து ஜோனிதா காந்திக்கு வந்து ஃபுல் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் அந்த பாட்டிலே வந்து அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை விஷுவல்ஸாக வந்து விஜய் சார் அண்ட் பூஜா ஹெக்டே ஆடும் பொழுது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து விஜய் சாருடைய லுக்ஸ் வந்து கூஸ் பம்ஸ் அளிக்குது அப்படின்னே சொல்லலாம். அவருடைய லுக்ஸ் அந்த கிரேஸ் அந்த ஃபாஸ்ட் அந்த எந்தூசியாஸ்டம் வந்து விஜய் சார்கிட்ட அந்த பாடலில் பார்க்கும்போது வந்து இந்த படம் எப்படா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை ரொம்ப வந்து கிளப்பி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக விஜய் சார் போடுற அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, இதை பார்க்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக தெரிது. பட் ஆப்வியஸ்லி அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்பு தான், நம்மளே வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். அதே மாதிரி நம்ம ஜானி மாஸ்டர் தான் இது ஸ்டெப்லாம் பண்ணியிருக்காரு, கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெல்சன் திலீப் குமாருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். படம் வந்து நிச்சயமாக வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்குது இந்த பீஸ்டோடைய அரபிக் குத்து பாடல்னால. நீங்கள் முதல் வாட்டி கேட்டோன்னே இந்த பாடல் பிடிக்கல, இந்த பாடல் என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு நல்ல ஹெட்ஃபோனில் ரெண்டாவது மூணாவது வாட்டி கேட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ரிப்பீட் மோடில் நீங்கள் இந்த பாடலை கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் பீஸ்டோடைய அரபிக் குத்து பாடலுடைய ரிவ்யூ. நல்லாயிருக்கு, கம்ப்ளீட்டாக சூப்பராக நல்லாயிருக்கு.